நேற்று நடந்த விசிகாவோட மது ஒழிப்பு மாநாட்டுல மாநாட்டோட நோக்கத்தையே செதைச்சுட்டாங்கன்னு திருமாவளவன் ஒரேடியா பொங்கி எழுந்துட்டாரு. என்னதான் திருமாவளவன் மறுபடியும் அதே விஷயத்த சொன்னாலும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பின்னணியில அரசியல் காரணம் இருக்கிறதாவே தான் சொல்லப்படுது. அது இருக்கட்டும், இது தெரியுமா, ஏற்கனவே ஆளுநருக்கும் அரசுக்கும் மோதல் போக்கு நீடிச்சிட்டு வர நிலையில தமிழகத்துல பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னு மீண்டும் திமுக அரசு சீண்டி இருக்காரு ஆளுநர். இந்த மாதிரி தமிழக அளவில் நடந்த முக்கிய செய்திகளை ரிப்போர்ட் தமிழ்நாடு தொகுப்புல பார்க்கலாம். தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களால் வெட்கமும் வேதனையும் அடைவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருக்கிறார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் சமூக நீதி பேசப்படுகிறதே தவிர அது நடைமுறையில் இல்லை என்றும், இந்திய அளவில் தலித் மக்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். But the way it is happening here is something which is unacceptable. It is at a much higher order. We don't read so much news about this kind of discrimination that in schools, students are refusing to eat the meal because the meal has been cooked by a Dalit woman. This is painful. This is not acceptable. ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல்வாதி போல செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், ராஜ்பவன் அரசியல் பவனாக மாறி கமலாலயம் போல செயல்படுவதாகவும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநரின் நடவடிக்கை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கும் உறவை எந்தெந்த வகையில் துண்டிக்கலாமோ அப்படி துண்டிக்கின்ற வகையில் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருப்பதாக தெரிவித்தார். நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் கமலாலயத்துக்கு போட்டியாக கடைசியாக ஒன்று இருக்குன்னா அது ராஜ்பவனும் கமலாலயம் தான், டெல்லிக்கு இருக்கு. மகாத்மா காந்தியின் சிலைக்கு மரியாதை செலுத்தாமல் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு சென்றது ஏன் என தமிழிசை கேள்வி எழுப்பியிருந்த நிலையில், காந்தி சிலைக்கு ஆளுநர் மரியாதை செலுத்திய பிறகுதான் அனுமதிக்கப்படும் என காவல்துறையினர் தடுத்ததால் மாலை அணிவிக்காமல் சென்றதாக விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பேசிய திருமாவளவன், தமிழிசைக்கு குடிப்பழக்கம் இருக்காது என நம்புவதாக கிண்டல் அடித்தார். காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு மாலை போட்டுவிட்டு அப்புறம் காமராஜர் சிலைக்கு மாலை போடலாம் என்று தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். காந்தி மண்டபத்துக்கு போகும்போது போலீஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் கவர்னர் வராரு, கவர்னர் வந்து மாலை போட்ட பிறகுதான் மற்றவங்கெல்லாம் போடணும், இப்போ நான் போய் போட முடியாதா? சாரி சார், போட முடியாது. ஏன்? கவர்னர் வந்து போகிறது 10:30 ஆயிரும். உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 14 IAS அதிகாரிகளை பணிமாற்றம் செய்தும் 2 பேருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கியும் அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி உயர்கல்வித்துறை செயலாளராக கோபால், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளராக ராஜேஷ் லக்கானி, தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவராக நந்தகுமார் உள்ளிட்டோர் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவுக்கு விலங்குகள், கால்நடை மற்றும் மீன்வளத்துறை செயலாளர் பொறுப்பும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை செயலாளர் விஜயகுமாருக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளர் பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 IPS அதிகாரிகள் உள்ளிட்ட 4 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி SP சந்தோஷ் கடிமணி திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையராகவும், திருவல்லிக்கேணி துணை ஆணையராக இருந்த செல்வ நாகரத்தினம் பரங்கிமலை துணை ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பரங்கிமலை துணை ஆணையராக இருந்த சுதாகர் திருவண்ணாமலை மாவட்ட SP ஆகவும், திருவண்ணாமலை SP ஆக இருந்த பிரபாகர் தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை துணை ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி NCC முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் தனியார் பள்ளியில் போலி NCC முகாம் நடத்தி 13 வயதுடைய மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளான நிலையில் மேலும் பல மாணவிகளுக்கும் பாலியல் ரீதியான தொல்லை நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் பள்ளி நிர்வாகிகள், முதல்வர், ஆசிரியர்கள் என 18 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த சூழலில் NCC போலி பயிற்சியாளர் சிவராமனுக்கு உடந்தையாக இருந்ததாக காவேரி பட்டினத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவரின் மகன் ரவியை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.